கிலிமிஷாவும் அங்கே ரன் விக்ரம் சிங்கோடு வந்து நேரடியாக உரையாடலில் ஈடுபட்டு அவர் தொலைபேசியிலே புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கொண்டார். அதனுடைய சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து கொண்டார். உண்மையிலேயே ஏன் இந்த பெண்ணை இவ்வளவு தூரம் நீங்கள் வரவேற்க வேண்டும் என்கிற விடயம் போய்கொண்டது. அதை தவிர இன்னொரு பக்கம் ஈழத்திற்காக குரல் கொடுத்த மிக முக்கியமான ஒருவர் விஜயகாந்த். விஜயகாந்துடைய மறைவு நாளிலே இல்ல விஜயகாந்த் மறைந்திருக்கக்கூடிய நாட்களிலே ஏன் இவ்வாறான ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள். இன்று நான் பேசப்போகின்ற விடயம் மிக ஒரு முக்கியமான விடயம். ஆனால் இதனை இதன் மூலமாக சமூக வேண்டிய ஒரு துரோகியாக கூட பார்க்கக்கூடும் இந்த காணொலியின் மூலமாக. ஆனால் பேச வேண்டிய கடப்பாடு இதிலும் இருக்கின்றது. உண்மையிலேயே அண்மை காலமாக எங்களுடைய ஈழத்தை சார்ந்த பெண்கள், குறிப்பாக இந்த கில்மிஷா ஜனனி போன்ற பெண்கள் எல்லாம் இந்திய தொலைக்காட்சிகளில் சென்று மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை பெற்றுக் கொண்டு வருகின்றனர். அவர்கள் சினிமா துறைகளாகட்டும், தங்களுடைய இசைத்துறைகளாகட்டும், அவ்வாறாக பயணிப்பதற்கு பெரும் ஒரு அடித்தளம் விட்டுக் கொடுத்தது இந்திய தொலைக்காட்சிகள் என்றால் அதுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உதாரணமாக ஜனனி அவர்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றிலே அவர் பணிபுரிந்து வந்தார். பிற்பட்ட காலங்களிலே அவருக்கான வாய்ப்புகள் பிக்பாஸ் மூலமாக கிடைக்கப்பட்டது. அங்கே சென்று தன்னுடைய திறமைகளை உணவுகளுக்கு வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வெளிப்படுத்தினார். பின்னர் விஜயனுடைய நடிப்பிலே வழியான யுவ திரைப்படத்திலே ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் கூட நடித்திருந்தார் இந்த ஜனனி அவர். அவ்வாறாக ஒரு முக்கியமான பாத்திரமாகத்தான் இந்த ஜனனியுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக. அதே போலதான் அண்மை காலமாக இந்த கில்மிஷாவினுடைய வருகை கூட அதிக மக்களால் வந்து பேசும் பொருளாக இருந்தது. கில்மிஷாவினுடைய பாடல்கள் அனைத்து பொதுமக்கள் மத்தியிலும் வைரலாகி வருகின்ற நிலைமையும் காணப்படுது. பிற்பட்ட காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்திய தொலைக்காட்சிகளிலே உதாரணமாக நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொலைக்காட்சியான இந்த சரிகமப்பா சி தமிழிலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி சரிகமப்பா என்கின்ற நிகழ்ச்சியில் கூட அவள் டைட்டில் வின்னராகி எங்களுடைய தேசத்திற்கு மீண்டும் வருகை தந்திருந்தால் வருகை தந்த கூட மிகப்பெரிய அளவிலான வரவேற்புகள் கிடைத்தது. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வரவேற்புகள் கிடைத்தது. அதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த மீடியாக்கள் தான் என்று நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த மீடியாக்கள் யூடியூபர்ஸ் மூலமாகத்தான் அதிகப்படியாக வந்தது பல பேருக்கு போய் சென்றடையக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தது. அதற்கு பிற்பாடு அவருக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆரம்பத்தில் இருந்தே கில்மிஷா பற்றிய பல்வேறு தவறான எண்ணங்கள் ஒரு பக்கம் அவரை தூக்கி கொண்டாடி கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் அவர் சம்பந்தமாக பல்வேறு நெகட்டிவ் அதாவது எதிர்மறையான விடைகளும் எதிர்மறையான தகவல்களும் பரவி கொண்டிருந்தது. உண்மையிலேயே ஏன் இந்த பெண்ணை இவ்வளவு தூரம் நீங்கள் வரவேற்க வேண்டும் என்கிற ஒரு விடயம் போய்கொண்டது. அதை தவிர இன்னொரு பக்கம் ஈழத்திற்காக குரல் கொடுத்த மிக முக்கியமான ஒருவர் விஜயகாந்த். விஜயகாந்துடைய மறைவு நாளிலே இல்ல விஜயகாந்த் மறைந்திருக்கக்கூடிய நாட்களிலே ஏன் இவ்வாறான ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு பிற்பாடு மூன்றாவது விடயமாக அண்மையில் எங்களுடைய இலங்கை ஜனாதிபதி இவர்கள் ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றிருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது கிலிமிஷாவை அழைத்திருந்தார். கிலிமிஷாவும் அங்கே ரணில் விக்ரமசிங்கோடு வந்து நேரடியாக உரையாடலில் ஈடுபட்டு அவர் மூலமாக தங்களுடைய தொலைபேசியிலே புகைப்பட முறையில் எடுத்துக்கொண்டார். தன்னுடைய சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து கொண்டார். அது சம்பந்தமாக நான் ஒட்டுமொத்த போனால் இந்த மூன்று விடயங்கள் கில்மிஷா சம்பந்தமாக வந்து கில்மிஷா சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான விடைகளாக எதிர்மறையான வினாக்களாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் முதலாவதாக ஏன் இந்த பெண்மணிக்கு அதிகப்படியான வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வினா வந்து இங்க இருக்கக்கூடியவர்களும் சரி என் குழம்பிய தேசத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி அதிகப்படியாக பேசினார்கள். அதிலே முக்கியமான விடயம் என்னவென்றால் இவா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று கைத்தி வினராக வந்து விட்டார். ஆனால் இன்னொரு புறம் சாவகச்சேரியை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவன் மலேசியாலும் சரி இலங்கையிலும் சரி பழுதூக்கல் போட்டியிலே சாதனை புரிந்திருக்கிறார். ஏன் அவருக்குரிய கௌரவம் வழங்கப்படவில்லை என்ற கேள்வி இருந்தது. அதற்கு பிற்பாடு இருக்கக்கூடியது முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு 75 வயதான பெண்மணி முல்லைத்தீவை சேர்ந்த ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி ஒரு தங்கப்பதக்கங்கள் வெள்ளிப்பதக்கங்கள் போன்றவற்றை பெற்றிருக்க ஏன் அவருக்கு நாங்கள் ஒழுங்கான மரியாதை கொடுக்கப்படவில்லை, ஏன் கிலிமிஷாக்கு மட்டும் இவ்வாறாக கொடுக்கிறீர்கள் என்று சில மூமஸ்கள் வந்து பல தவறுகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். இவர்களுக்கு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவைப்பாடு. உண்மையிலேயே கிலிமிஷாவுடைய வருகை கூட அந்த ஊர் மக்களுடைய ஒரு செயற்பாட்டில் அல்லது அவருடைய திட்டமிடலில் தான் இவ்வாறாக ஆரம்பித்தது. அந்த ஊர் மக்கள் கிலிமிஷாவை கொண்டாட வேண்டும் என்று ஒரு சிந்தித்தார்கள். ஊர் மக்கள் பல்வேறுபட்ட ஒரு நபர்களிடம் பல்வேறுபட்ட பணங்களை வருமானமாக பெற்றுக் கொண்டார்கள். அதன் மூலமாக மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டார்கள். ஊர் மக்கள் கிலிமிஷாவை தூக்கி கொண்டாட வேண்டும் நினைத்தார்கள். அதை
சரியாக இந்த மீடியாக்களும் யூடியூப்களும் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆகவே இது மிக பிரகிதமாகவும் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக அது மாற்றம் அடைந்து விட்டது. இதுதான் பேசிக்காக நிகழ்ந்து கொண்டது. ஏன் அவர்களுக்கு செய்யவில்லை, இவர்களுக்கு செய்யவில்லை, அங்கே அவர்களுக்கு செய்திருக்கலாம் தானே என்கின்றோம். வினா இருக்கிறது, அது நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு வினா தான். அவர்களுக்கும் செய்திருக்க வேண்டும். அவர்களுக்கு யார் செய்ய வேண்டும்? நான் தனி நபராக சேர்ந்து நான் யாருமே செய்ய முடியாது. அந்த ஊர் மக்கள் ஆரம்பித்திருந்தால் அதில் பல்வேறுபட்ட இளைஞர்கள் பங்களிப்புகள் செய்திருப்பார்கள். புலம்பெய தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இது சம்பந்தமாக குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் புலம்பெய தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்பி இந்த அருங்கில் இந்த இளைஞர் வருகிறார், இந்த பழுதூக்கல் போட்டிகளிலே வெற்றி பெற்ற இந்த இளைஞர் வருகிறார், அல்லது வந்து ஒரு தங்கப்பதக்கம் வந்த பெண்மணி வருகிறால் அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், அவர்களுக்காக நீங்கள் நிகழ்ச்சியை செய்திருங்கள் என்று இங்க இருக்கக்கூடிய பொறுப்பானவரிடம் கொடுத்திருந்தீர்கள் என்றால் அது ஒருவேளை வெற்றிகரமாக நடந்திருக்கும். ஆனால் அது நடக்க தவறிவிட்டது. காரணம், அதற்கான ஒரு முறையான திட்டமிடலும் அந்த விடயத்தை யார் எடுத்து பொறுப்படுத்த செய்வது என்றும் பெரிய மிகப்பெரிய வினா இருந்தவனால் அது மிகவும் கைவிடப்பட்ட ஒன்றாக மாற்றமடைந்து விட்டது. ஆனால் அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. உண்மையாக நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாங்கள் தொலைபேசி பாவிக்கின்றோம். அதே மாதிரி எல்லா சமூக வலைத்தளங்களிலும் நாங்கள் இருக்கின்றோம். அதிகப்படியாக இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் எங்களுக்கு தெரிகிறது. கில்மிஷாவுடைய விடயங்களும் எங்களுக்கு தெரிந்து விட்டது. அதே மாதிரியாக இந்த பழுதுக்குள்ளிலே போட்டி பெற்ற இளைஞருடைய விடயங்களும் எங்களுக்கு தெரிந்து விட்டது. ஆனால் கில்மிஷாவுடைய விடயம் மிக பிரகிகமாவதற்கும் இந்த பழுதூக்கள் சம்பந்தமான விடயங்கள், இந்த தடகள போட்டிகளிலே பங்கு பெற்றுகின்ற வீரர்களுடைய விடயங்கள், வீராங்கனையுடைய விடயங்கள் ஏன் எங்கள் மத்தியில் இன்னும் பிரகிகம் அடையவில்லை என்றால் அதிலே ஒரு விடயம் இருக்கிறது. மீடியா என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அது நான் நீங்கள் எத்தனை பேர் அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் சிந்தித்து பார்க்கிறேன். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது கில்மிஷா அவர்கள் இந்தியா சென்று பாடியிருக்கிறார், இந்தியா சென்று பாடிவிட்டு வெற்றியாளராக கடந்து வந்தார் என்பதை கண்டு கில்மிஷா அங்கே சென்று பாடியிருக்கிறார். மீடியாவில் ஒளிபரப்பாகிறது. ஒவ்வொரு சனி ஞாயிறு தினங்களும் உங்கள் வீடை தேடி வருகின்றார். கில்மிஷா என்ற பெயர் உலகம் முழுவதும் வரவதற்கான காரணம் உங்கள் வீடுகளுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அது ஒரு டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்ப கலைகள் என்று நாங்கள் சொல்கின்ற ஒரு விடயம் தான் அங்கே பயன்படுத்தப்படுது. அதாவது தொலைக்காட்சி என்கின்ற ஒரு டெக்னாலஜி மூலமாக உங்கள் வீடுகளுக்கே வருகின்றால் கில்மிஷா என்கிற பெயர் அடிபட்டு போகிறது. நானே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்து வந்தேன். கில்மிஷா பாடுகின்ற போது கூட நான் ரெண்டு மூணு தினம், அதாவது கில்மிஷா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு முன்னர் கூட நான் அந்த பிள்ளையனுடைய பாடல்களை கேட்டிருக்கேன். ஆனால் அந்த பிள்ளையனுடைய பாடல்கள் கேட்டு அந்த பிள்ளையுடைய பெயரை என்னுடைய மனதை நான் நிலைநிறுத்திக் கொண்டதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. யாரோடு சின்ன பிள்ளை பாடுகின்றால், யாரோடு சின்ன பிள்ளை வந்து பாடிவிட்டு செல்கின்றார் என்கிற ஒரு மனநிலையோடு தான் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். இதை விட கில்மிஷா மிகப்பெரிய ஒரு பாடகர். கில்மிஷா என்கிற பெயர் என்னுடைய மனதை பதியவில்லை. எப்போது பதிய ஆரம்பித்தது என்றால் எங்கள் வீடுகளுக்கு தேடி சனி ஞாயிறு தினங்களில் இரவு 7 மணிக்கு வருவதன் காரணமாகத்தான் எங்கள் வீடுகளிலே எங்கள் மத்தியிலே பிரகஞ்சமடைந்தது. தனித்தனியாக எல்லா ஒரு வீடுகளிலும் இந்த தொலைக்காட்சி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சனி ஞாயிறும் இரவு 7 மணிக்கு அவள் உங்களை தேடி வீடுகளுக்கு வருகின்றார். அதன் மூலமாகவும் இந்த கில்மிஷா என்கிற பெயர் அனைத்து தர மக்களிடையும் பிரகஞ்சம் பெற்றது. உதாரணமாக இன்னொரு விடயத்தை நான் கூறுகிறேன். நீங்களே ஒரு கால் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் தொலைபேசி பாவிக்கின்றோம். நாட்டில் நடக்கிற அனைத்து விடயங்களும் அதை ஏதோ ஒரு விடயங்களிலும் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய பெற்றோர்கள், உதாரணமாக எங்களுடைய தாயாகட்டும் தந்தையாகட்டும், அவர்கள் இந்த தொலைபேசிகளை பாவிப்பதில்லை. நாட்டிலே பெரிதாக என்ன நடப்பதென்றது அவர்கள் வானொலி மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் பார்த்தாதான் அவர்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு இந்த பழுதூக்கல் போட்டிகள், இந்த தடகள போட்டிகளில் என்ன நடக்கணும்னு தெரியாது. ஆனால் சீத்தமிழே எங்களுடைய ஈழத்தைச் சேர்ந்த பெண் பாடுகின்றாள் என்கின்ற ஒரு விடயம் தெரியும். ஏன்? அவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதுதான். ஆகவே ஒரு ஊடகம் என்கின்றதன் மூலமாகத்தான் இந்த கில்மிஷா பிரகலியமடைந்தார். அந்த ஊடகம் தான் அவர்கள் பிரகலியமாக்கியது. அதே ஊடகம் தான் ஈழத்திலும் அவரை பிரகலியமாக்கியது. முக்கியமாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யூடியூபர்ஸ், இலங்கையைச் சேர்ந்த யூடியூபர்ஸ் அவர்களும் அவர்களை செய்தார்கள். அவளை வெற்றி அடைய வைத்தார்கள். சோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கொண்டாடவில்லை என்பதை கடந்து, கொண்டாடவில்லை என்பதை பிள்ளைதான் ஏற்றுக்கொள்ளும், அவர்களை கொண்டாட வேண்டும், கௌரவிக்க வேண்டும் என்கின்ற நிலை எங்கள் மத்தியில் வர வேண்டுமே தவிர அவருக்கு கொண்டாடவில்லை, இவாக்கு என் கொண்டாட வேண்டும் என்று கதைக்கின்ற கதை தேவையில்லை என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது என்னுடைய விடயத்தில் இருக்கக்கூடிய முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் இந்த விஜயகாந்த், அதாவது ஈழத்திற்காக குரல் கொடுத்த ஒரு விஜயகாந்த் அவருடைய இறப்பிற்கு ஏன் இந்த கில்மிஷாவுடைய நிகழ்ச்சியை வந்து நடத்தினீர்கள் என்று கேட்டோம். உண்மையிலே அது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இது எல்லாமே திடீரென நடந்த ஒன்றுதான். அதாவது கில்மிஷா அவர்கள் வந்து முதலே 28ஆம் தேதி தான் வர வேண்டும் என்கின்ற ஒரு பிளானிலே வந்து இருந்தார். 28ஆம் தேதி ஏற்கனவே அனைத்து நிகழ்ச்சிகளும் அனைத்து ஒழுங்கமைப்புகளும் செய்யப்பட்டது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் சரி, எங்களுடைய யூடியூபர்ஸ் எல்லாருமே முதல் நாள்கள், அதாவது 25, 26, 27ஆம் தேதிகளிலும் என்ன மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய போகிறோம் என்கிற விடயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். அது ஏற்கனவே குறிப்பிட்ட ஒன்று. ஆகவே வந்து அது திடீரென்று நிறுத்த முடியாது. காலையிலே விஜயகாந்த் இறக்கின்றார், மாலையிலே நிகழ்ச்சி என்கின்றது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன் நீங்கள் எங்களை இப்படி நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீர்கள்? நான் நிகழ்ச்சி செய்த பிள்ளைதான் என்கிட்டு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இன்னொரு கட்டம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே
தமிழ்நாட்டில் ஒரு சினிமா துறையிலே மிக முக்கியமானவர் தான் இந்த விஜயகாந்த் அவர்கள். அவருடைய இறப்பு அன்று அந்தந்த ஏதாவது சினிமா ஷூட்டிங் ஏதாவது நடைபெறாமல் விட்டது, அதாவது சினிமா ஷூட்டிங் அன்று நாங்கள் விஜயகாந்த் ஒரு முக்கியமான ஒரு பெரும்புள்ளியாக இருந்திருக்கிற சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இன்று அவருக்கு மரியாதை செலுத்தும் மூலமாக அவருடைய பூத உடல் நல்லடக்கம் செய்யும் படையும் வரையிலே நாங்கள் ஷூட்டிங்கை இடைநிறுத்துவோம் என்கின்ற ஒரு விடயத்தை யாராவது குறிப்பிட்டிருந்தார்கள் இல்லை? ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே பிளான் செய்து விட்டார்கள், பிளான் பண்ண மாதிரி செய்துதான் ஆக வேண்டும், அல்லது அதிகப்படியான செலவுகளை வந்து எதிர்நோக்க வந்தவர். இல்லத்திலும் கூட எங்களை கில்மிஷாவுடைய வருகையிலும் கூட எதிர்பாராத விதமாக நடந்த ஒன்றுதான் அது. அதிலே திடீரென்று நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. காலையிலே அவர் இறக்கின்றார், இரவு போகிறார். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முழுமையாக நடைபெற்ற பின்னர் அதனை வந்து நாங்கள் செய்து கொள்ள முடியாத தன்மை வந்து இருக்கு. ஏனென்றால் அவர்கள் இந்த ஊர்வலத்துக்காக போலீசாரிடம் அனுமதி பெற்றிருந்தார்கள். வீதி போக்குவரத்துடைய கடமையிலே பல்வேறு பட்ட போலீசார் வந்து நிறுத்தப்பட்டிருந்தார்கள். கில்மிஷாக்கு பரிசுகள் கொடுப்பதற்காக கொழும்பிலிருந்து பல்வேறு பட்ட நிறுவனங்கள் வருகை தந்திருந்தது. இவற்றையெல்லாம் ஒரு நாளிலே உடனடியாக நிறுத்துவது என்பது கடினமான ஒன்று, யதார்த்தபூர்வமாக நாங்கள் அதை சிந்தித்துக் கொள்ள முடியாது. ஆகவே அதிலே பல்வேறு பட்ட நபர்களுடைய உழைப்புகள் இருக்கிறது, பல்வேறுபட்ட நபர்களுடைய விடயங்கள் இருப்பதன் காரணமாக தான் அதை நிறுத்த முடியவில்லை என்றதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் எவ்வாறு இருந்திருக்கும் என்பது தெரியவில்லை. நீங்களே உங்களுடைய வீடுகளிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள், ஒரு மங்களம் சார்ந்த நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பித்திருக்கின்ற போது திடீரென்று அவங்கள நிகழ்வு உங்கள் தூரத்து சொந்தத்திலேயே நடந்து விட்டது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்றைக்கு எங்கள் வீட்டிலேயே மங்கள நிகழ்வு, என்னோட தூரத்து சொந்தத்திலேயே அவங்கள நிகழ்வு என்றால் திடீரென்று வந்துட்டு சில நிகழ்ச்சி சில வேலைகளில் நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நிறுத்துவீர்கள். ஆனால் பல வேலைகளிலே சில நிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையாத சூழ்நிலைகள் வந்து இருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகள் வந்து எங்கள் மத்தியிலே இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். திடீரென்று அனைவரும் இப்போது உதாரணமாக இந்த கீழ் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட போயிருந்தேன், இந்த கில்மிஷாவினுடைய வருகைக்காக கொழும்பிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பலர் வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் இந்த நாட்களை அதுக்காக ஒதுக்கி வைத்திருந்தார்கள், போலீசாரிடம் முழுமையாக அனுமதி பெற்றிருந்தார்கள். இவற்றையெல்லாம் திடீரென என்று இல்லை என்று ஒரு வார்த்தையிலே குறிப்பிட்டு விட்டு கடந்து செல்வது மிக மிக கடினமான ஒன்று. இப்போது இன்று என்னுடைய பிறந்த நாள் உதாரணமாக கூறுகிறேன், இன்று என்னுடைய பிறந்த நாள், நான் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது, நான் ஒரு தனி மனிதனாக இருக்கிறேன், எனக்கு இன்று ஒரு பிறந்த நாள் கொண்டாட முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் ஓகே, அது என் சார்ந்த பிரச்சனை, என்னோடு முடிந்து விடுவது. ஆனால் கில்மிஷாவுடைய நிகழ்ச்சி அவ்வாறான ஒன்றாக நாங்கள் பார்த்துக்கொள்ளும், அது முழு சமூகம் ஒட்டுமொத்த சமூகம் பல்வேறு ஒட்டுமொத்த இலங்கையுமே சேர்ந்து நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக அது மாற்றப்பட்டு விட்டது. அதனை திடீரென்று நின்று விட்டு நிறுத்துவது கடன். ஆனாலும் கூட அதற்காக நாங்கள் விஜயகாந்த் அவர்களை நாங்கள் உரிய மரியாதை செலுத்தவில்லை என்று இல்லை. நீங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவராக இருந்தால் தெரியும், யாழ்ப்பாணத்தில் இந்த பருத்துத்துறை வீதியில் நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள். விஜயகாந்துக்கு உரிய மரியாதை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பட்டவர்கள் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் இந்த காணொலியில் கூட நான் இந்த விஜயகாந்த் சம்பந்தமாக இன்னொரு தனியான ஒரு காணொலி போட வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே இருக்கின்ற ஈழத்தவர்களுடைய பார்வையிலே விஜயகாந்த் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி பேச வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு நாங்கள் உரிய மரியாதை கொடுத்தோம். ஆனால் திடீரென்று இந்த நிகழ்ச்சியில் நடந்த ஏற்பாடு செய்தவையை தான் இது உண்மையிலேயே செய்ய முடியாமல் போய்விட்டது. இதுவே இப்போது 28ஆம் தேதி விஜயகாந்த் இருக்கின்ற இது 29 அல்லது 30ஆம் தேதி அளவில் இந்த நிகழ்ச்சியில் என்றால் சற்று சிந்தித்திருப்பார்கள். சற்று இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் விஜயகாந்தருடைய நல்ல உடல் நல்லடக்கத்துக்கு பிற்பாடு இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். ஆனால் அந்தந்த எல்லாம் செய்வதென்றது செய்கின்ற போது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி விட்டு கடந்து செல்வதென்றது சாதாரண விஷயமாக என்னால் பார்த்துக் கொள்ள முடியாது. அதை நாங்களும் மீட்டுக் கொள்கின்றோம். இதை தவிர முக்கியமான விடயம் இந்த ரணிலை சந்தித்தார் என்கின்ற விடயம், ரணிலையும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதிகளையும் சந்தித்தார் என்கின்ற விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது. அது சம்பந்தமாக நான் கூறப்போனால் நான் ஒரு யதார்த்தமாக நான் ஒரு சாதாரணமானவனாக நான் கூறுகின்றேன். அது என்னுடைய பார்வையில் தவறாக கூட இருக்கலாம், உங்களுடைய பார்வையில் நான் கூறுவது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் சிந்தித்து பாருங்க, நாங்கள் எல்லோரும் இந்த இலங்கையிலே இருக்கின்றோம். ஆனால் ஜனாதிபதி வந்து என்னை தனிப்பட்ட ரீதியில் உங்களை நான் பார்க்க வேண்டும் போல இருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று கேட்பாரா? இல்லை. கில்மிஷா வெற்றி பெற்றிருக்கிறார், இலங்கைக்கு பெருமை நடித்து தந்திருக்கின்றார். அதன் காரணமாக அவரை ரணில் பார்க்க வேண்டும் என்று அழைத்திருக்கின்றார். அவள் பார்த்திருக்கின்றால், புகைப்படங்கள் எடுத்திருக்கின்றார். சாதாரணமான ஒன்று, நாங்களும் இப்போது ஜனாதிபதி வந்தால், ஜனாதிபதி இப்போது எங்களுடைய வீதிகள் வழியை வந்தால் நாங்கள் போய் பார்ப்போம். உதாரணமாக நான் இன்னொரு சொல்கின்ற தமிழ் முத்தையா முரளிதரன் சம்பந்தமாக வந்து பல்வேறுபட்ட எதிரான விமர்சனங்கள் எதிர்மறையான கருத்துக்கள் வந்து தமிழ் மக்களிடையே இருக்கிறது, குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் சமத்திலே இருக்கிறது. ஆனால் இப்போது கூட இந்த முத்தையா முரளிதரன் யாழ்ப்பாணத்திற்கு சென்றால் போய் பார்க்காத தமிழர்களே இல்லை, இளைஞர்களே இல்லையே. அவரோட வீரர் என்பதை தாண்டி அவர் மிக ஒரு பிரகல்யமானவர். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எந்த சம்பந்தமாக, அதாவது தமிழர்கள் சம்பந்தமாக சில எதிரான கருத்துக்கள் கூறியிருந்தால் கூட
அவர் வந்து எங்களுடைய எங்களுடைய ஒரு கிரிக்கெட் வீரர், அவர்கள் அவர் ஒரு பிரசிங்கமானவர், அந்த பிரசிங்கமானவரை பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்ற விடயம் வந்து இருக்கின்றது. அதே விடயம் தான் இங்கே நடந்திருக்கிறது. அது பார்ப்பது புகைப்படம் எடுப்பதெல்லாம் சாதாரணமான விடயம், அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை என்கின்றதான் நான் கூறிக்கொள்கின்ற ஒன்று. நீங்கள் அவர் தன்னுடைய வெற்றிக்காக இறந்தவர்களை பயன்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு கொண்டு சில பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இப்படியாக எல்லாம் பேச வேண்டும்? அவள் தன்னுடைய வெற்றியை அவர்களுக்கு சமர்ப்பித்து இருக்கிறாள். அதே போன்று இலங்கையிலே அவள் சாதாரண ஒரு இலங்கையில் சாதாரண மக்கள் வாழ்ந்து வருகிறார். இலங்கையில் வாழ்ந்தால் இலங்கையுடைய கட்டப்போக்குகளுக்கு வந்து நாங்கள் அடிப்படையத்தான் வரும். ஏனென்றால் நான் இப்போது உங்களோடு கதைத்துக் கொண்டிருக்கின்றேன், சில வார்த்தைகளை நான் வெளிப்படையாக நான் கதைக்க முடியாது. காரணம், இலங்கையிலே இருக்கின்றேன் என்பதன் காரணமாக உண்மையிலே கதைக்க முடியாது. அது தவறு என்று இல்லை, சரி என்றும் இல்லை, அது தவறு என்றும் இல்லை. சில இலங்கையினுடைய கட்டுப்பாடுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரையும் கில்மிஷா ஜனாதிபதியை சந்தித்ததன் தவறு இல்லை, பாடியதன் சந்தித்ததில்லை, புகைப்படங்களை எடுத்துக்கொண்டதன் தவறு இல்லை, அதை பரிமாற்றிக் கொண்டதன் தவறு இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு எந்த ஒரு தவறுமே இல்லை. நாங்கள் தான் அதனை தவறாக பயன்படுத்தி கொண்டு பார்க்கிறோம், பயன்படுத்தி வருகிறோம், தவறாக பார்க்கிறோம் என்பதுதான் எனக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. ஆகவே கில்மிஷாவை கொண்டாடுங்கள். நீங்கள் சிறுமி, நீங்கள் எவ்வளவுக்கு அந்த பிள்ளையை நீங்கள் உயர்த்தி வைத்திருந்தீர்கள் என்று அந்த பிள்ளையை நீங்கள் எவ்வளவுக்கு அந்த பிள்ளையை சம்பந்தமாக எதிர்மறையான கருத்துக்களை கூறி வருகிறீர்கள். ஏன் இப்படி? இப்போது நாங்கள் சிந்தித்து பாருங்கள், இப்போதுதான் எங்களுடைய ஈழத்தை சேர்ந்தவர்களே கொஞ்சம் பிரகலியம் அடைந்து கொண்டு வருகிறார்கள். இப்படி அடக்கி ஒடுக்கி அவர்களை சித்திரவதைக்கு உட்படுத்தாதீர்கள். உங்களுக்கு வளமையாகவே இந்திய தொலைக்காட்சிகளை பற்றி தெரியும். இந்த ஈழத்தவர்கள் இருந்து சென்றால், ஈழத் தமிழர்கள் சார்பாக சென்றால், அல்லது புலம்பெயர் தமிழர்கள் அந்த நிகழ்ச்சிகளை பொதுவாக சென்றால், அந்த இலங்கையிலே நடந்த ஒரு இன முரண்பாடுகளை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது வந்து வழக்கம். இது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. எனக்கு தெரிந்தே பல்வேறுபட்ட இலங்கை தமிழர் அல்லது புலம்பெயர் ஈழத் தமிழர்கள் என்றால் சொன்னாலே அந்த இலங்கையில் நடந்த இன முரண்பாடுகளை வைத்துக் கொண்டு பேசு பொருளாக்கி வருவது அவருடைய வளமையான ஒன்று. அது அவர்கள் வளமையாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதையும் காரணம் காட்டி இன்று அங்கே அப்படி இருந்தால் இங்கே இப்படி இருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் தவறு. தயவுசெய்து அந்த பிள்ளைகளை கொண்டாட, அதாவது சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் பல எதிர்காலங்கள் இருக்கிறது. அந்த பிள்ளையை நீங்கள் தான் வாழ வைக்க வேண்டும், நீங்கள் தான் அந்த பிள்ளைக்கு வாக்குகளை அளித்தீர்கள் என்று நீங்களே வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அது என்ன பொறுத்தவரைக்கும் தவறான ஒன்றும், அந்த பிள்ளைக்கும் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும். தயவுசெய்து ஒருவர் சம்பந்தமாக நெகட்டிவிட்டிகளை நீங்கள் பேசாதீர்கள். இப்போ உதாரணமாக நான் இது இப்போதான் எனக்கு விளங்குகிறது. இந்த சாதாரணமாக ஒரு சிறு வயசு, ஒரு 13-14 வயசு நிரம்பிய ஒரு கில்மிஷா வெற்றி பெற்றதையே பொறுக்க முடியாத எங்களுடைய சமூகம், எங்களுடைய சமூகம் தான் பொறுக்க முடியாமல் இருக்கின்றது. அந்த ஒரு வெற்றி பெற்று விட்டால் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. அந்த வெற்றி பெற்று விட்டால் அவங்கள் அமைதியாக ஊருக்கு வர வேண்டும், அமைதியாக வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், யாரையும் சந்திக்கக்கூடாது, அரசியல் பிரமுகர்கள் யாரையும் சந்திக்கக்கூடாது, அமைதியாக இருந்துவிட்டு திருப்பி இந்தியாவுக்கு போய் பாடல்களை பாடிவிட்டு மீண்டும் அமைதியாக வந்து இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையில் தான் இருக்கிறார்கள் என்றால், சிந்தித்து பாருங்கள், இந்தியாவிலே எவ்வளவு பெரிய மிகப்பெரிய நடிகர்கள் விஜய் ஆயுதர்கள் எவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி எல்லாம் தாண்டி வந்திருப்பார்கள். நான் சாதாரண ஒரு 14 வயது சிறுமியே நாங்கள் வாழ வைக்கின்றோம் இல்லை, அவளையே தூற்றி கொண்டோம். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய நாட்களே எங்களுடைய பிள்ளையை நாங்கள் தூற்றி கொண்டிருக்கின்றோம். இதென்றால் நீங்க சிந்தித்து பாருங்கள், எத்தனையோ தோல்விகளை கண்டு, எத்தனையோ அவமானங்களை கண்டு வெற்றி பெற்றவர்கள் இந்த விஜய் ஆயுதர்கள் எல்லாம் இன்று அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது இன்றுதான் எனக்கு புரிகிறது. ஆகவே இந்த காணொலி மூலமாக நான் பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்கள், கில்மிஷா சம்பந்தமான விடயங்களும், எங்கள் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிகளை நாங்கள் மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த காணொலியை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் மற்றொரு காணொலியை சந்தித்துக் கொள்வோம். மற்றொரு காணொலியிலே இன்னொரு விடயம் சம்பந்தமாக பேசுவோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகள் ஏதாவது இருந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். இந்த விடயம் சம்பந்தமாக எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், அல்லது இந்த விடயம் சம்பந்தமாக கதையுங்கள் என்று சொன்னால் நான் அது சம்பந்தமாக கதைத்துக் கொள்வேன். என்னுடைய காணொலியிலே இருக்கக்கூடிய குறைகள் இருந்தால் தயவுசெய்து அதை கீழே சுட்டி காட்டுங்கள். அதான் நான் மிக முக்கியமாக நான் கேட்டுக்கொள்கின்ற ஒன்று. தயவுசெய்து இந்த வீடியோக்களில் இந்த காணொலியை குறைகள் இருந்தால் என்னை வாங்கிட்டு கொண்டு என்னை வளர்ப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியிலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி.